வணக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் அணி அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரவு 7 மணிக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக 1வது T20 ஆட்டத்தை விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க இப்போ இந்த ஆட்டத்தில் நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்களாக ரோஹித் சர்மா அவர் கூட சேர்ந்து மற்றொரு ஓப்பனராக சிகர் தவன் அவர் களம் இறங்க போறாரா இல்ல KL ராகுல் அவர் களம் இறங்க போறாரா, இவங்க இரண்டு பேர்ல நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்களா யார் களம் இறங்க போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவுல குழப்பங்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு வந்தது. சோ இப்படி இருக்க நேத்து திடீர்னு பிரஸ் மீட்ல கலந்துகிட்டு இருந்த கேப்டன் விராட் கோலி, இன்னைக்கு நம்ம இந்திய அணியின் ஓப்பனர்கள் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு கோலி அவர் பதில் அளிச்சு தற்போது இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பாத்தீங்கன்னா விராட் கோலி அவர் இப்போ கொடுத்திருக்காரு. அதாவது நேத்து பிரஸ் மீட்ல கோலி அவர் கலந்துகிட்டு இருந்திருந்தப்போ இந்திய அணியின் ஓப்பனர்களா நாளைக்கு யார் களம் இறங்குவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே வார்த்தையில சந்தேகமே இல்ல, நாளைக்கு இந்திய அணியின் ஓப்பனர்களா KL ராகுல் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் தான் ஓப்பனர்களா களம் இறங்குவாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பாத்தீங்கன்னா விராட் கோலி இந்த தகவல்களை இப்போ அவர் வெளியிட்டு இருந்தாரு. சோ அதுக்கு விளக்கமும் கொடுத்திருந்த விராட் கோலி தற்பொழுது சிகர் தவான் அவரை விட KL ராகுல் அவர் நல்ல ஃபார்ம்லையும் ஒரு நல்ல சீரான நிலையிலையும் அவருடைய பேட்டிங் அமைஞ்சிருக்கு அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. அதே போல கடந்த சில ஆண்டுகள்ல சிகர் தவான் KL ராகுல் இவங்க இரண்டு பேருடைய பேட்டிங் ரெக்கார்ட்ஸ்களை ஒப்பிட்டு பார்க்கறப்பவும் சிகர் தவானை விட KL ராகுல் அவர் தான் நல்ல சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு வராரு. அதனால இங்கிலாந்து அணிக்கு எதிராக ரோஹித் சர்மா அவர் கூட மற்றொரு ஓபனரா KL ராகுல் அவர் கண்டிப்பா களம் இறங்குவாரு. ஒருவேளை இவங்க இரண்டு பேர்ல யாருக்காவது காயம் ஏற்பட்டு விளையாட முடியாத போற சூழ்நிலை ஏற்பட்டா மட்டும்தான் சிகர் தவான் மற்றொரு ஓபனர் ஆப்ஷன்ல இருப்பாரு அப்படின்னு இந்த தகவல்களை பிரஸ் மீட்ல கலந்துட்டு இருந்த போக் விராட் கோலி KL ராகுல் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் தான் இந்திய அணியின் ஓபனர்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை இப்போ விராட் கோலி அவரு கொடுத்திருக்காரு. ஸோ அதே போல இவங்க இரண்டு பேருடைய இதுவரை T20 இன்டர்நேஷனல் கேரியர்களை எடுத்து பார்க்குறப்ப கூட நமக்கே பார்த்தீங்கன்னா சிகர் தவான் அவரை விட KL ராகுல் அவர் தான் ஒரு நல்ல ஓப்பனர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கே தோணுது. ஸோ இந்த ரெக்கார்டுகளை ஒரு நிமிஷம் நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ இன்னைக்கு இங்கிலாந்து அணிக்கு எதிராக KL ராகுல் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேர் தான் ஓப்பனர்கள் அப்படின்னு விராட் கோலி அவர் எடுத்த இந்த முடிவு சரியான முடிவு தானா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.